வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாங்காய் ரசம் அப்புறம் எலுமிச்சம்பழ ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எப்பயும் புளி ரசம், தக்காளி ரசம், பருப்பு ரசம்லாம் சாப்பிடுவோம். ஆனால் இந்த சீசனுக்கு மாங்காய் எலுமிச்சம்பழம்லாம் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதனால் மாங்காய் எலுமிச்சம்பழம்லாம் எப்பயும் ஒரே மாதிரி சாப்பிட்றத விட இந்த மாதிரி வித்தியாசமாக ரசமும் வச்சு சாப்பிடலாம். சரி, இப்போ நம்ம ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இப்போ செய்ய போகிற மாங்காய் ரசம், எலுமிச்ச ரசம் ரெண்டுக்குமே எடுத்துருக்க மசாலா பொருள் எல்லாம் ஒன்று தான். அதனால் ரெண்டு ரசத்துக்கும் சேர்த்து முதல்ல பருப்பு வேக வச்சிடலாம். அதுக்கு சின்ன கப்பில் ஒரு கப் அளவுக்கு தூரம் பருப்பு எடுத்துக்கலாம். இந்த தூரம் பருப்பை ரெண்டு தடவை நல்லா கழுவிட்டு குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம். எப்போவுமே தூரம் பருப்பு வேக வைக்கும் போது ஒரு ரெண்டு மூணு ட்ராப் மட்டும் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குக்கர் அடுப்பில் வச்சுட்டு மிதமான தீயில் ஒரு ரெண்டு விசில் வச்சுக்கலாம். இந்த பருப்பு வேகிறதுக்குள்ளே நம்ம ரசத்துக்கு தேவையான மசாலாலாம் வறுத்துக்கலாம். இது நல்லா ஆறட்டுன்னு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ரசத்துக்கு காரத்துக்கு தேவையான மசாலாலாம் அரைச்சி வச்சாச்சு. இதுக்கப்புறம் தக்காளி பூண்டுலாம் கொஞ்சம் அரைச்சிக்கலாம். இந்த அரைச்ச விழுதில் பாதியை வந்து எலுமிச்ச ரசத்துக்கு ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். மீதம் இருக்கிற பாதி விழுதில் ஒரு மாங்காவையும் நறுக்கி போட்டுக்கலாம். அதை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் மாங்காய் ரசத்துக்கு. இந்த மாங்காய் ரசத்துக்கு வந்து ஒரு சில மாங்காய் வந்து புளிப்பாக இருக்கும், ஒரு சில மாங்காவில் புளிப்பு இருக்காது. அதனால் புளிப்புக்கு தகுந்த மாதிரி மாங்காய் சேர்த்துக்கோங்க. புளிப்பு அதிகமாக இருந்தால் மாங்காய் கம்மியாக எடுத்துக்கணும். புளிப்பு கம்மியாக இருக்கிற மாங்காவாக இருந்தால் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கணும். அப்புறம் இதுலேயே நம்ம வேக வச்சிருந்த தூரம் பருப்பு இருக்கு இல்லையா, அதை நல்லா கலந்துட்டு ரெண்டுலேயும் பாதி பாதி ஊற்றிக்கலாம். இப்போது அரைச்சி வச்சுருந்த மிளகா செலவு, அதாவது இந்த மிளகா கொத்தமல்லியெல்லாம் வறுத்து அரைச்சோம் இல்லையா, அதையும் இதில் ரெண்டுலேயும் பாதி பாதி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ரெண்டு ரசத்தையும் தாளிச்சு விட்டுடலாம். இந்த சமயத்தில் உப்பு சுவை எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு வேணும்னா சேர்த்துக்கலாம். அப்புறம் மாங்காய் ரசத்துலேயும் புளிப்பு சுவை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தேவைப்பட்ட தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த எலுமிச்சம்பழம் ரசத்தில் நல்லா நுரக்கட்டிடுச்சு. இந்த சமயத்தில் தீயை அணைச்சிட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை அதில் புளிஞ்சு விட்டுடலாம். மாங்காய் ரசமும் நல்லா நுரக்கட்டிடுச்சு, அதையும் தீ அணைச்சிடலாம். இப்போ இது ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து சாதத்தோடு பரிமாறலாம். வித்தியாசமான சுவையில் மாங்காய் ரசம் மற்றும் எலுமிச்சை ரசம் தயார். சாப்பிடலாம்.